உரையரங்கம். பக்தி இலக்கியம். முனைவர் இரா செல்வ கணபதி அவர்கள் வழங்கும் உரை. இன்றைய தலைமுறைக்கு பக்தி இலக்கியம் என்ற காலத்தின் தேவையறிந்து அருமையான ஒரு தலைப்பில் பெருமக்களே, சில நல்ல சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஏதேனும் நாம் வணங்குகிற ஒரு கடவுளை பாடுபொருளாக கொண்டு அறிஞர் பெருமக்கள் அல்லது அருளாளர்களால் பாடப்பட்ட இலக்கியங்களை பொதுவாக பக்தி இலக்கியங்கள் என்று கூறுவது வழக்கம். இந்து மதத்தை பொறுத்தவரை சைவம் வைணவம் என்ற இரண்டு மிகப்பெரிய பிரிவுகளில் ஏராளமான பக்தி இலக்கியங்களை நம்முடைய முன்னோர்கள் அருளி செய்திருக்கிறார்கள். அந்த இலக்கியங்களெல்லாம் இன்றைய தலைமுறைக்கு தேவையா என்று கேட்டால் கட்டாயம் தேவை. அற இலக்கியங்கள் என்று திருக்குறளையும் நாலடியாரையும் நான்மடிக்கடிகையையும் ஆசாரக்கோவையையும் பெரியவர்கள் அடையாளப்படுத்துவார்கள். பக்தி இலக்கியம் என்று நாலாயிரத் திவ்ய பிரபந்தத்தையும் தேவார திருமுறைகளையும் அறிஞர்கள் அடையாளப்படுத்துவார்கள். அது என்ன அற இலக்கியம், அது என்ன பக்தி இலக்கியம் என்று நீங்கள் வேறுபாடு கருத வேண்டும், கற்பிக்க வேண்டும் என்று நினைத்தால் மிக எளிமையாக நான் சொல்வேன். அறம் செய்ய வேண்டும் என்பதை மட்டும் சொல்லுவது அற இலக்கியம் என்றால், அந்த அறத்தையும் ஒரு ஆண்டவன் பெயரால் செய்க என்று சொல்லுவது சமய இலக்கியம். இரண்டுக்கும் இடையில் ஒன்றும் பெரிய வேறுபாடில்லை. ஔவையாருடைய ஒரு பாடலை நான் இதற்கு உங்களுக்கு மேற்கோளாக காட்ட இயலும். பழுத்த சைவ நெறியில் வந்து முருகப்பெருமானுடைய தாழ் மலர்களில் அளப்பரிய ஈடுபாடு கொண்டவராகிய ஔவையார் எல்லாரும் போற்றிச் சொல்லுகிற மனிதகுலத்திற்கு இன்றியமையாத தலையாய நான்கு பொருள்களை பற்றி எளிய வார்த்தைகளால் ஒரு நாலு வரி பாடலில் விளக்கம் சொல்ல வருகிறார். அன்பு கூர்ந்து நீங்கள் இந்த பாடலை செவிமடுத்து ஆழமாக சிந்தித்தால் அற இலக்கியங்களும் பக்தி இலக்கியங்களும் ஒன்றுதான், அவற்றுக்கிடையே பெரிய வேறுபாடில்லை என்பதை கட்டாயமாக உங்களால் உணர முடியும். எது அறம் என்று கேட்டபொழுது அவை பிராட்டி அந்த நாலடி பாடலில் சொல்லுகிறார், ஈதல் அறம். உன்னிடம் இருக்கிற பொருள் ஒன்றை இல்லாதவனுக்கு மனம் உந்து வழங்குகிறாய்பார், அதற்குத்தான் பெயர் அறம். அறம் என்பது மிக விரிந்த பொருள் படைத்தது என்பதை திருவள்ளுவருடைய அற்புதமான பதிப்புகளிலே அவருடைய படைப்புகளிலே நம்மாலே காண முடிகிறது. ஆனாலும் எளிமையாக சொல்ல விரும்பிய நம்முடைய அவை பிராட்டி கொடுப்பது அறம் என்றார். இப்பொழுது அறம் சொல்லப்பெற்றது. பொருள் எது என்றால் ஈதலறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். எந்தவிதமான தீங்கும் பிறர்க்கு வாராது முறையாக ஒரு பொருளை சம்பாதித்துக் கொள்ளுவதைத்தான் பொருள் என்று அவை நமக்கு அடையாளப்படுத்துகிறார். ஈதலறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள். இன்பம் என்று சொன்னால் காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். ஒருவரை ஒருவர் நெஞ்சார விரும்புகிற இருவர்கள் கருத்தொற்று போய் ஒருவரோடு ஒருவர் காட்டுகிறதாகிய நேயத்தில் பிறப்பதுதான் இன்பம் என்று இந்த மூன்றையும் சொல்ல வருகிற வரையிலும் பார்த்தால் இது அற இலக்கியமாகவே நடைபெறுகிறது. ஈதலறம், தீவினை விட்டு ஈட்டல் பொருள், காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம். முடிக்கிற பொழுது வீடு பேறு பற்றி சொல்ல வருகிறவர் அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று. அரணை நினைந்து கடவுளை நினைந்து இந்த மூன்றையும் விட்டுவிடுவதற்குத்தான் பெயர் வீடு வேறு. இதற்கு பொருள் சொல்ல வந்த அறிஞர்கள் அரணை நினைந்து என்கிற அந்த சொல்லை எல்லாவற்றோடும் சேர்த்துக் கொண்டு அரணை நினைந்து ஈதலறம், அரணை நினைந்து பொருளை ஈட்டுவது ஈட்டல், அரணை நினைந்து காதல் இருவர் கருத்து ஒருமித்து ஆதரவு பட்டதே இன்பம், அரணை நினைந்து இம்மூன்றும் விட்டதே பேரின்ப வீடு என்று தனக்கு மேல் ஒரு பெரிய பரம்பொருள் இருக்கிறது. அந்த பொருள்தான் நமக்கு செல்வத்தை தருகிறது, அதுதான் இன்பத்திற்கு வாயில் திறந்து விடுகிறது என்கிற எண்ணத்தோடு செய்யப்படுகிற நேரத்தில் இந்த நான்கு மிகப்பெரியதாகிய புருஷார்த்தங்கள் என்று வடமொழிக்காரர்கள் சொல்லுகிற நாற்பெரும் பேறுகளும் மிகச்சிறந்தனவாக அமைவதை நம்மாலே பார்க்க முடிகிறது. நம்முடைய பெருமக்கள் அற இலக்கியத்திற்கு பெயர் சூட்டுகிற பொழுது ஆண்டவன் பெயரால் சூட்டிவிட்டு ஆனால் உள்ளே ஆண்டவனை அழைக்காமல் வெறும் அறம் சொல்லுகிறவர்களாகவே இருந்திருக்கிறார்கள் என்பதை எளிய இனிய சில வரிகளின் மூலமாக நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்.
முதல் வகுப்பு நாம் படிக்கத் தொடங்கிய காலத்திலேயே நமக்கு கற்பிக்க பெற்ற வைர வரிகள் அரஞ்செய விரும்பு, ஆறுவது சினம், இயல்வது கரவேல், ஈவது விளக்கேல் என்று தொடங்கிய அருமையான ஔவையினுடைய நூல். அந்த நூலுக்கு என்ன பெயர் வைத்தார் தெரியுமா? ஆத்திசூடி என்று பெயர் வைத்தார். ஆத்திசூடி, அமர்ந்த தேவனை ஏத்தி ஏத்தி தொழுவோம் நாமே என்று சொல்லுவதன் மூலமாக ஆத்தியை, ஆத்தி மலரை தன்னுடைய திருமுடியில் சூடியிருக்கிற பெருமான் சிவனை ஏத்தி நான் சொல்கிறேன் என்று நூலுக்கு சிவன் பெயரிட்டாலும் சொல்லப்பெறுகிற நீதியையெல்லாம் பொது அறமாக அறஞ்செய்ய நீ ஆசைப்படு, ஏதேனும் அடக்க வேண்டும் என்று கருதினால் சிரத்தை அடக்கு என்று சொல்லுகிற காரணத்தால் ஔவையாருடைய ஆத்திச்சூடி கொன்றை வேந்தனும் கொன்றை மலர் மாலை அணிந்த சிவபெருமானின் பெயரால்தான் அந்த நூல் இருக்கிறது. ஆனால் எங்கேயும் சிவனை வணங்கு என்று அழுத்தம் திருத்தமாக அந்த நூல்கள் சொன்னதில்லை. பாருங்கள், இப்படிப்பட்ட ஆன்மீக தடத்தில் நின்று அறம் சொல்லுகிறவர்களாக இருக்கிற பெருமக்கள் மிக நேர்த்தியாக உளவியல் தெரிந்து எப்படி ஒன்றிலிருந்து ஒன்றை நோக்கி இளைஞர்களை, புதிய தலைமுறையை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்பதற்கு வழிகாட்டுகிறார்கள். குழந்தைக்கு முதலிலே கடவுட்கோட்பாட்டை கற்பிக்க வேண்டும் என்று கருதுகிறார் ஔவை. நீளச் சொன்னால் அவனுக்கு புரியுமோ புரியாதோ? பசி என்று சொன்னவுடன் ஓடோடி வந்து பால் தருகிற தாயை அவனுக்கு தெரிகிறது. தேவை என்றவுடன் தோளிலே தூக்கி வைத்துக் கொண்டு போய் கடைத்தெருவில் வாங்கித் தருகிற தந்தையை தெரிகிறது. குழந்தையை பார்த்து, கோயில் கடக்கட்டும் கண்ணா, இதோ பார், உன் எதிரிலே நிற்கிற இந்த தாய், உன் எதிரிலே நிற்கிற இந்த தந்தைதான் உனக்கு கடவுள் என்று எளிமையாக ஆரம்பிக்கிறார். எதையும் மிகச் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று, சில நேரங்களில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருவள்ளுவருடைய சுருக்கத்தை கூட புரட்டி போட்டுவிட்டு அதனினும் சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நிரூபித்துக் காட்டியவர் ஔவை. எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்று வள்ளுவர் நீட்டி முழக்கியதை கூட எண்ணும் எழுத்தும் கண்ணெனத் தகும் என்று இன்னும் சுருக்கமாக சொல்ல முடியும் என்று நம்மை வியப்பாக்கியவர் ஔவை பிராட்டி. சொல்ல வருகிறார், தந்தையும் தாயும் தான் கடவுள். அதை எப்படி சொல்லியிருக்கலாம்? சுருக்கமாக சொல்ல வருகிறவர் அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று தெரிந்ததிலிருந்து தெரியாததை நோக்கி, நம்முடைய தேவைகளை நிறைவேற்றுகிற மானுடத்திலிருந்து கண்ணுக்கு புலப்படாத மாதேவனை நோக்கிய ஒரு பயணத்திற்கு அழைத்து போகிற ஔவை அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அதிலே கூட ஒரு அழகான தொடரை நான் பார்க்கிறேன். அன்னையும் பிதாவும் சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று கருதுகிற ஔவை நினைத்திருந்தால் அன்னையும் பிதாவும் தெய்வம் என்றே முடித்திருக்க முடியும். ஆனால் நடுவில் ஒரு வார்த்தையை, ஒரு தொடரை வைக்கிறார், முன்னறி தெய்வம். ஒன்றை சொல்ல வேணும், சொல்லுகிற நேரத்தில் எளிமையாக சொல்ல வேணும், ஆனாலும் சொல்லுகிற காலத்தில் அது பிழைவாடுடையதாக அடைந்துவிடக்கூடாது என்பதற்காக அன்னையும் பிதாவும் தெய்வமா என்றால், இல்லை, இந்த வயதில் நீ தெரிந்து கொள்ளுவதற்குரிய தெய்வம் இவர்கள், ஆனால் பின்னே தெரிந்து கொள்ளுவதற்குரிய பெருந்தெய்வம் ஒன்று உண்டு என்பதை சொல்லுவதற்காக அன்னையும் பிதாவும் தெய்வம் என்று சொல்லாது அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லுகிற அருமையான தொடரை. அதுதானா எப்படி அறத்தடத்திலிருந்து ஆன்மீக தடத்திற்கு இலக்கியங்கள் அழைத்துக் கொண்டு போகின்றன? இந்த அருமையான வரிகளை, இந்த வைர வார்த்தைகளை, இந்த தொடரையெல்லாம் இளம்பிராயத்திலேயே நம்முடைய பிள்ளைகளுடைய நெஞ்சத்தடத்திற்கு கட்டாயம் கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைய தலைமுறைக்கு பக்தி இலக்கியம் என்கிற சிந்தனை தடத்தை உங்கள் நெஞ்சத்திற்குள்ளே நாங்கள் கொண்டு வருகிறோம். எண்ணி பாருங்கள், அன்னையும் பிதாவும் தெய்வம் என்றார், அம்மாவும் அப்பாவும் தெய்வம். குழந்தை கேட்டான், அப்பா எனக்கு நீங்கள் தெய்வம், உங்களுக்கு? உடனடியாக அவர் சொன்னார், என்னுடைய தந்தை தாய் தெய்வம். உங்களுடைய தந்தைக்கு என்று கேட்டால், அவர்களுடைய தாயும் தந்தையும் தெய்வம். அவர்களுக்கு என்று கேள்வியை நீட்டிக்கொண்டே போனால் இந்த உலகத்திற்கு ஆதிகாலத்தில் ஒரு தாயும் தந்தையும் இருந்திருப்பான், அதிலிருந்துதான் இந்த உலகம் வந்தது என்று ஒற்றை வரியின் மூலமாக அறம் சொல்லத் தொடங்குவது போல் ஆன்மீக தடத்திலே கொண்டு போய் நம்மை நிறுத்துகிற இத்தகைய பக்தி சார்ந்த இலக்கியங்களை கட்டாயமாக நம்முடைய குழந்தைகளுடைய நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் நெடுங்காலமாக நினைத்தார்கள். எடையரவு பட்டு போய்
கொஞ்சம் நம்முடைய குழந்தைகளுடைய மனத்தடத்திலிருந்து பக்தி இலக்கியங்கள் அகன்றிருக்கிற இத்தகைய நேரங்களில் மறுபடியும் அந்த இலக்கியங்களை அவர்கள் நெஞ்சத்தடத்திற்கு கொண்டு வருவதற்கு என்ன செய்யலாம் என்பதைத்தான் நாம் சிந்திக்க வேண்டிய தருணத்திலே இப்போது இருக்கிறோம். இன்னும் நன்றாக சிந்தித்து பார்த்தால் நம்முடைய பக்தி இலக்கியங்கள் அது கடவுளை நோக்கி எழுந்த இலக்கியங்கள் தான். சிவனை நோக்கி, முருகனை நோக்கி, திருமாலை அல்லது அம்பிகையை, பிற சமயத்தைச் சேர்ந்தவர்களாக இருந்தால் அவரவர்களுடைய கடவுளரை, குருநாதர்களை மையப்படுத்தி எழுந்த இலக்கியங்கள் தான். ஆனால் அந்த இலக்கியங்கள் வெறும் ஆஷாடத்தனமாக சொல்லப்படுவதாகிய வெற்று சடங்காசாரங்களை மட்டும் சொல்லாது, சமூக நலத்தை, மனித நேயத்தை, மனித பண்பாட்டை. நான் ஒருமுறை என்னுடைய மகளையும் பேரன் பேத்திகளையும் அழைத்துக் கொண்டு பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற ஒரு அம்மன் கோயிலுக்கு சென்றிருந்தேன். வழிபாடு முடித்துவிட்டு சந்தனம் பூசி பிரசாதம் பெற்றுக்கொண்டு மகிழ்ச்சியோடு வெளியிலே வந்தோம். பெரிய அந்த கோயிலினுடைய வளாகத்தில் சிவப்பு நிறமுடையதாக இருக்கிற 10-15 பசுமாடுகள் அங்கும் இங்குமாக சுற்றிக் கொண்டிருந்தன. வெளியிலே வந்து எங்களுக்கு அருகில் வந்து எங்களை முகர்ந்து பார்த்ததும் பக்கத்திலே பார்த்தால் கையில் அகத்திக்கீரையை வைத்துக் கொண்டு சில பேர் விற்றுக் கொண்டிருந்தார்கள். நான் ஒருவனை கூப்பிட்டு ஒரு 10 ரூபாய் கொடுத்து 2 கட்டு வாங்கி அதை அந்த பசுமாட்டின் வாயில் கொடுத்தேன். அது தின்று மகிழ்ந்துவிட்டு அப்பால் போயிற்று. வாசற்படிக்கு போனோம். தரப்பட்டிருந்த பிரசாதங்களை உட்கார்ந்து உண்ணத் தொடங்கினோம். ஒரு ஏழை ஓடோடி வந்து, ஐயா பசிக்கிறது என்று கேட்டவுடன், எங்கள் கையில் இருந்தது அவனுக்கு தருவதற்கு போதுமானதாக இல்லை என்பதனால் பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போய் 20 ரூபாய் கொடுத்து ஒரு பொட்டலத்தை வாங்கி அவன் கையிலே நான் கொடுத்தேன். என் பேரன் கேட்டான், இது என்ன தாத்தா, கோயிலுக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம் என்று. எனக்கு திருமூலர் நினைவுக்கு வரத் தொடங்கினார். அப்பா, கோயிலுக்குள் செல்லுகிறோம், போய் அங்கே இருக்கிற இறைவனை வழிபடுகிறோம், ஒரு மலர் எடுத்து போடுகிறோம், ஒரு இலை பறித்து அவன் தாழ் மலர்களில் போடுகிறோம், அத்தோடு முடிந்தது இந்த சடங்காசாரம் என்று சொல்லப்படுகிற வழிபாடு. இது எல்லாருக்கும் முடியுமா தாத்தா, இந்த கீரை வாங்கி தருவது, இந்த மாதிரி 20 ரூபாய் கொடுத்து ஒரு பொட்டலம் வாங்கி தருவது எல்லாருக்கும் முடியுமா என்று கேட்டால், முடியும் என்று அழுத்தம் திருத்தமாக 1400 ஆண்டுகளுக்கு முன்னரே ஒரு சமய பெரியவர் திருமூலர் என்கிற பெயர் படைத்த அந்த பெருமகனார் யாவர்க்கும் ஆம், இறைவர்க்கு ஒரு பச்சிலை. ஆம் என்று சொன்னால் ஆகும், முடியும் என்று அர்த்தம். யாவர்க்கும் ஆம் என்றால் எல்லாருக்கும் ஒரு இலை பறித்துக் கொண்டு போய் இறைவனுடைய தாழ் மலரிலே போடுவது முடியும். யாவர்க்கும் ஆம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்கும் ஆம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவர்க்கும் ஆம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே என்று சமய இலக்கியங்கள் இறைவனை வழிபடுவதோடு விட்டுவிடாமல் கூடவே மனிதர்களை ஒரு பச்சிளமாக இருக்கிற மிக பசித்திருப்பதாகிய பசுமாட்டுக்கு தீனி தருவது, சக மனிதன் பசித்திருக்கிற பொழுது அவனுக்கு உணவு தருவது, அதே போல எல்லாரிடமும் இனிமை பேசுவது என்று அழகாக நமக்கு செய்திகளை எடுத்து சொன்னது. எனவே சமய இலக்கியங்கள் என்பது வெறும் கடவுளை மட்டும் மையப்படுத்தாமல் கடவுள் பெயரால் மனித நேயத்தையும் பண்பாட்டையும் மிகச்சிறந்ததாகிய ஒழுக்க நெறிகளையும் எடுத்துச் சொல்கிற காரணத்தால் பாடத்திட்டத்தில் வைத்தோ, இல்லை பிள்ளைகளுக்கு கலைஞானங்களை கற்பித்தோ, அல்லது பேச்சு போட்டிகள் மனப்பாடப் போட்டிகளிலே அவர்களை கொண்டு போய் இணைத்தோ, மெல்ல மெல்ல இறை உணர்வு மிக்க பாடல்களை அவர்கள் நெஞ்சத்தடத்தில் விதைத்தால் நாளை வருகிற நம்முடைய இளைய சமுதாயம் பண்பாட்டு சமுதாயமாக, ஒழுக்க சமுதாயமாக வரும். அதற்கு ஆன்மீக இலக்கியங்கள் மிகப்பெரும் தொண்டாற்றும் என்பதை உங்களோடு பகிர்ந்து கொண்ட மனநிறைவோடு உங்களை வாழ்த்தி வணங்கி விடைபெறுகிறேன். பக்தி இலக்கியம் குறித்து முனைவர் இரா செல்வ கணபதி அவர்கள் வழங்கிய உரை கேட்டீர்கள்.